இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கங்க. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு அதிரடியான கணிப்பை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொருவர் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. அந்த பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து அனைத்து ராசியினருமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் இப்போ நடந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசிக்கு இடம் மாறி இருக்கிறாரு. இவர் கும்பராசியில் இருக்கிறதோட அடிப்படையில் சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2023 வரையும் சில ராசிகளுக்கு தலையெழுத்தை வந்து மாற்றிருக்கிறாரு. ஸோ மாற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யார் இப்போ பார்த்துட்டு இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சனி பகவானுடைய மாற்றத்தினால உங்க ராசிக்கு தலையெழுத்து மாறுமா மாறாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்க ராசிக்கு சனியால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ஜனவரி மாதம் 17 தை மாதம் 3 என்று இடப்பயிற்சி அடைவார். ஸோ அது வரைக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மகர ராசியில் பயணம் செய்வார். சனியுடைய இந்த பயிற்சினால் சில ராசிகளுக்கு 7 ஆரம்பித்திருக்கு. சில ராசிகளுக்கு 7 பிடியிலிருந்து விடுபட்டிருக்கிறீங்க. ஸோ நிகழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியால் 7 கண்டக சனி, அஷ்டம சனி, அஷ்டம சனியால் அவதிப்படக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சனி பகவான் ஒருவருடைய ராசிக்கு 3, 5, 6, 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் சங்கடங்கள் இல்லாத சந்தோஷங்களை தருவார். 7 காலத்தில் சனி பகவான் விரே சனி, ஜென்ம சனி, பாத சனி என படிப்பினைகளை கொடுப்பார். ஸோ அஷ்டம சனி, கண்ட சனி, அஷ்டம சனி என கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து தான் போவார். ஸோ சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மந்த கிரகம், மெதுவாக நகரக்கூடிய கிரகம். ஒரு ராசியில் 2.5 தங்கி சனி பகவான் 12 சுற்றி வர 30 எடுத்துக்கொள்வார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இனி வரக்கூடிய நாட்கள் சனியால் உங்கள் தலையெழுத்து மாறுமா மாறாதா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. 12 ஷேர் பண்ணுற ஒவ்வொரு ராசியாக தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேசராசி. மேச ராசிக்காரங்களுக்கு லாப சனி காலம் என்று சனி சொல்லலாம். செய்யும் தொழிலில் லாபமும் அபரிவிதமான வருமானமும் இனி உங்களுக்கு கிடைக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சனி பகவானால் கெட்டும். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழுறதுனால உங்களுக்கு கூடுதல் பலம் சனியால் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய செல்வாக்கு இது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உயரும். ஸோ செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுமே உயரும். வெளிநாடு செல்வதற்கான யோகமும் கைகூடி வந்திருக்கு. சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசியில் இருக்கிற வரைக்கும் இந்த பலன் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ரிஷபராசி. சனி பகவான் ரிஷபராசி உங்களுக்கு 10 வீடான தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அவருடைய இந்த அமர்வு காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி அடைய முடியும். ஆட்சி பெற்ற சனியால் சகயோகம் உங்களுக்கு கிடைத்திருக்கு. சனியால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதவி, சொத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதாவது இருக்குன்னா வரப்போகுது. ஸோ கொடுக்கறத யாராலும் அசைக்க முடியாது. திருமணம் நடக்காமல் இருந்திருந்ததுன்னா திருமணம் இனி நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து இல்லாமல் இருந்தவங்களுக்கு அது அதிகரிக்கும். புது வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு புது வேலை கிடைக்கும். பதவியில் புது உற்சாகம் கூட உங்களுக்கு வரும். ஸோ ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டந்தான் சனியால். அடுத்ததாக மிதுன ராசி. சனியால் கடந்த 2.5 மிதுன ராசிக்காரங்க படாத பாடுபட்டு இருப்பீங்க. இப்போ அஷ்டம சனி முடிந்து பாக்கி சனி தொடங்குது. இனி சனியால் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், அசையும் அசையா சொத்துக்களை வாங்கலாம், நிறைய தான தர்மங்கள் கூட செய்யுங்க. இப்படி செய்தீங்கன்னா தர்ம சனி காலம் இருந்ததுனால தர்மம் உங்களை காக்கும். வேலையில் சம்பள உயர்வு, ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். நகை பொன்பொருள் சேர்க்க நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் தாராளமாக இந்த சனி இருக்கக்கூடிய இந்த டைமில் சேர்க்கலாம். அப்படி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அது சேரும். ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த சனியால் இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக கடகராசி.
கடகராசி பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இதுநாள் வர கண்டக சனியாக இருந்து கஷ்டங்களை கொடுத்துருப்பாரு. இனி எட்டாவது வீட்டில் அஷ்டம சனியாக அமர போகிறாரு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்படி எதிர்கொண்டாலும் அவை உங்களுக்கு சாதகமாகவே கடைசியில் முடியும். அதனால் எந்த பிரச்சனைனாலும் துணிஞ்சு செயல்படுங்க. எட்டாம் வீட்டு அதிபதி சனி எட்டில் ஆட்சி பெற்று அமர்வது விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும். ஸோ திடீர் பணவரவு வந்து திக்குமுக்காட வைக்கும். அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கடகராசிக்காரங்க, உங்களுக்கு இனி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியால் நல்ல தலையெழுத்து மாறும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் கண்டக சனியாக அமர இருக்கிறாரு, அதாவது அமர்ந்திருக்கிறாரு. ஸோ சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கண்டக சனி கஷ்டம் இல்லாமல் கடந்து விடுவீங்க. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. வேலை மாற்றம் இடமாற்றத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றமும் கிடைக்கும், இடமாற்றமும் கிடைக்கும். சனி பகவான் பார்வை உங்கள் ராசின் மீது விழுறதுனால வெளிநாடு செல்ல வீசா கூட கிடைக்கும். சனியால் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வேலையில் வியாபாரத்தில் இருக்கிற உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். தடைகளை தாண்டி திருமணம் கூட நடைபெறும். ஸோ இந்த சனியுடைய இந்த ஒரு மாற்றத்தினால உங்கள் தலையெழுத்து நல்ல விதமாக மாறும், கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்ததாக கன்னிராசி. சனி பகவான் ஆறாவது வீட்டில் அமர்ந்து முழு ராஜயோகத்தை உங்களுக்கு தர இருக்கிறாரு. சனி பகவான் தனது சொந்த வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் இருந்ததுன்னா அது எல்லாம் தீரும். கடன்கள் எது இருந்தாலும் அது கட்டுக்குள் வரும். அசையா சொத்துக்களை நீங்கள் வாங்கலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அமையும். புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் தாராளமாக ஆரம்பிக்கலாம், நல்ல லாபம் கொட்டும். சனி ஆறாவது வீட்டு அதிபதி அப்படிங்கிறதுனால ஆறில் ஆட்சி பெற்று அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு தருவார். இனி 2.5 ஆண்டு காலம், அதாவது கரெக்டாக அடுத்த 2023 வரையும் உங்களுக்கு ராஜயோக காலம்தான். செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. உங்கள் தலையெழுத்து நல்லபடியாக மாறும். அடுத்ததாக துளாராசி. கஷ்டங்களையும் நோய்களையும் அனுபவித்த உங்களுக்கு இனி நல்லது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகம் இந்த சனியால் நடக்க போகுது. சனி உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி என்றதுனால நிறைய புண்ணியங்கள் உங்களுக்கு இனி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். திருமண தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் நீங்கும். வீடு வாகனம் வாங்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா வாங்க முடியும். சிலருக்கு நன்மை தரக்கூடிய இடமாற்றமும் வேலையில் இருக்கும். இந்த ஒரு சனி பயிற்சி பல நன்மைகளையும் யோகங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பர்டிகுலராக இந்த டைம் தரப்போகுது. ஸோ பணவரவு அதிகமாக இருக்கும், தொழில் வளர்ச்சி நல்லா சிறப்பாகவே இருக்கும். உங்கள் தலையெழுத்து நல்லபடியாக மாறும், எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்ததாக விருச்சிகராசி. விருச்சிக ராசிக்காரங்க, உங்களுக்கு சனி பகவான் நான்காவது வீட்டு அதிபதி, நான்கில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால பாதிப்புகள் இனி எதுவும் இருக்காது. சனி பகவான் 10வது பார்வை உங்கள் ராசியின் மீது விழுறதுனால உங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆசைகள் குறிக்கோள்களை சனி நிறைவேற்றி வைப்பார். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து ப்ரமோஷன் கிடைக்கும். வீடு கார் என வாங்கிறதா இருந்தீங்கன்னா வாங்கலாம். பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும். அர்த்தாஷ்டம சனி காலம் என்பதனால சற்று கவனமாக இருக்கிறது அவசியம். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எந்த வகையிலையும் பாதிப்பு இருக்காது. ஸோ சனியால் உங்கள் தலையெழுத்து நிச்சயம் நல்லபடியாக மாறும். அடுத்ததாக தனுசு ராசி. 7.5 ஆண்டு காலமாக சனி பகவான் தனுசு ராசியை ஆட்டி படைத்தார். 7.5 ஆண்டு காலமாக துன்பப்பட்டு சாவின் கடைசி நினைவரை பார்த்து விட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ சனி விலகி இருக்கிறாரு. இதனால் இனி நன்மைகள் தானாக தேடி வரும். வராத பணம் தானாக தேடி வரும். முன்னேற்றத்திற்கு வழி கிடைக்கும். உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த கடன்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் இந்த டைம் வசூலாகும். பயணங்கள் எது மேற்கொண்டாலும் வெற்றி கொடுக்கும், மன நிம்மதி கொடுக்கும். உடல் நலத்தில் கஷ்டப்பட்ட அத்தனை தனுசு ராசிக்காரங்களுக்கும் பாதிப்புகள் குறையும். நிச்சயமாக சனியுடைய இந்த மாற்றத்தினால இனி கொஞ்ச நாளைக்கு உங்கள் தலையெழுத்து மாறும். அடுத்ததாக மகர ராசி. சனி பயிற்சியால் அதிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க, உங்களுக்கு 7.5 சனியுடைய கடைசி 2.5 ஆண்டு காலம் பாத சனியாக இப்போ இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன வருமானமும் லாபமும் ஓரளவு கிடைக்கும். சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு 4வது வீடு, 8ஆம் வீடு, 11ஆம் வீடுகள் மீது விழுது. இதனால் கஷ்டங்கள் எளிதாக கடந்து விடலாம். அதனால் பயப்பட வேணாம். கால்கள் அடிபடும் என்பதனால் கூடுதல் கவனம் இருக்கணும். விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு செய்தீங்கன்னா சனியால் ஏற்படக்கூடிய சங்கடத்தை இனி கொஞ்சம் போக்க முடியும். உங்கள் தலையெழுத்து நல்லா இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் இனி ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு 2.5 ஆண்டு காலம் ஜென்ம சனி நடைபெற்றது. சனி பகவான் தன்னுடைய ராசியில் ஆட்சி பெற்று இப்போ அமர்ந்திருக்கிறாரு. இதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல இனி நிம்மதியை வந்து சனி தருவார்.
அனுபவங்களால் உங்களை பக்குவப்படுத்துவார். முதல் சுற்றுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஜென்மசனி, மன அழுத்தம், தடுமாற்றங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தருவார். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் என்பதால் சில சர்மங்கள் வந்து தந்தாலும் அதை எல்லாத்தையுமே அவரே சரி செய்திருவார். இந்த சனி பயிற்சி எளிதாக கடந்து விடலாம். ஸோ மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா, முதியவர்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா பாதிப்பு ஓரளவு குறையும், சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் தலையெழுத்து நல்லபடியாக இருக்க இந்த பரிகாரம் வந்து இனி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கடைசியாக மீன ராசி. ஸோ 2023 ஜனவரி முதல் மீனராசி விரை சனியாக ஏழரை சனி தொடங்க இருக்கு. அது வரைக்கும் விபரீத ராஜயோகத்தை இனி சனி உங்களுக்கு தருவார். காரணம், சனி பகவான் உங்கள் ஆட்சிநாதன் சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய டைமாக கண்டிப்பாக மாத்திரக்குள்ள உங்களுக்கு செலவு கொடுப்பாரு. அதே போல் சுபவிரயத்துக்கு செலவு செய்வது நல்லது. இந்த டைம் பணத்தை பணமாக வைத்திருக்காம சொத்துக்களை முதலீடு செய்யுங்க. ஏழரை சனி தொடங்குறதுக்கு முன்னாடி ஏழைகளுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தீங்கன்னா தொடங்குறதுக்கு முன்னாடியே பாதிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரளவு தொடங்கினதுக்கு பின்னாடி குறையும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சனியுடைய இந்த ஒரு அறிகுறினால இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் தலையெழுத்து இந்த மாதிரி தான் இருக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த அத்தனை ராசிக்காரங்களுக்கும் உங்கள் ராசிக்கு சனியுடைய இந்த ஒரு இதனால தலையெழுத்து மாறுமா மாறாதா அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மாறுறதுக்கு பரிகாரமும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை அந்தந்த ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரங்களும் அவங்களோட ராசிக்கு சனியுடைய தலையெழுத்து மாறுமா மாறாதா அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களும் பயனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.